कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी गजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् तस्मदिष्टार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் அக்டோபர் 20ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருட நட்சத்திரம் ரிஷபராசி, திருதியை திதி தேய்பிறை. துலாம் ராசியில் துலாம் லக்னம், அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்றது மன நிம்மதி கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிருத்திய நட்சத்திரங்கிறது சூரியனின் நட்சத்திரம். சூரியன் நின்ற சந்திரன் வந்து சூரியனோட சேர்ந்திருக்காரு. குரு வக்கரம் பெற்றிருக்காரு, சந்திரனோட சேர்ந்திருக்காரு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள், ஒரு சில பேருக்கு பேச்சில் கௌரவத்திற்காக பேசுறது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுறது, இதெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பணம் தட்டுப்பாடுகள் ஒரு சில பேருக்கு நடக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குபேரன் வழிபாடு நல்லாயிருக்கும், பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு வரும்பொழுது ஒரு சில பேருக்கு கண் உபாதி, ஒரு பேர் தலைவலி, ஒத்த தலைவலி, ஒரே பிடி, வாய்வு பிடி, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது, எடுத்த காரியங்களில் வெற்றி, மிகப்பெரிய ஆட்களை சந்திக்கிறது, பாஸ் மூலியமாக நல்ல அந்யோன்யம், நினச்சது கை கூடுவது, பணம் காசு வேணால் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அந்த ஹெல்த் மட்டும் பார்த்துங்க. சூரியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மாறிஞ்சிடும். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம், செலவு, அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது இந்த நாள் கால் பாதங்களில் ஒரு சில பேருக்கு லைட்டாக வலி வேதனைகள், சில பேருக்கு அலைச்சல்னால வரக்கூடிய நிலைமை, சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறது, ஆஃப் ஷோர் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடு ஸ்டாக்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைய நாளை பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானர் மஞ்சள். கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும். தட்ஸ் அ பாயிண்ட். குரு வக்கரம் பெற்றிருக்கிறது, சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு வருது, சூரியன் சுலாத்தல் இருக்காரு. இந்த காலகட்டங்களில் மறைவான வெற்றி, மறைமுகமான வெற்றி, ஒரு சில பேர் கால் முட்டி, சில பேருக்கு லிகமெண்ட்டு, சில பேர் நண்பர்கள் மூலியமாக சின்ன சின்ன ஆதாயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காம குரோத மத மாத்சல்யன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, விட்டு கொடுங்க, நல்லா இருப்பீங்க. கோதண்ட ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான ஆரம்பிச்சிடும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. தொழில் வேலை அந்தஸ்துகளில் கௌரவம் கிடைக்கும். தொழிலில் தயவு செய்து மற்றவங்க பேச்சு கேட்காதீங்க. உங்களுடைய சுய முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுலாம் கரெக்டாக இருக்கும். பத்தாம் இடம்னா கர்மாவிற்கான காரகன். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சில பேருக்கு மூட்டு வலிலாம் வரும், அதை மட்டும் பார்த்துக்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே பண்ணக்கூடாது. யோக நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டனம் கிரேனிடம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு, குரு வக்கரம் பெற்றிருக்கிறது, ரெண்டும் சேர்ந்து இணைந்து இருக்கிறது. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்ட்யூஷன் கொஞ்சம் தப்பாக இருக்கும். யாரை கரெக்டாக நினைக்கிறீங்களோ அவங்க தப்பாக இருப்பாங்க. இது வரும்னு நினச்சிங்கன்னா வராது. அப்படி தான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து மகான்கள் தரிசனம் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு வேலை வேண்டாம்னு தோணும், போர் அடிக்கும், தூங்கலாம்னு தோணும், இப்படி தான் எண்ணங்கள் இருக்கும்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம். காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி குரு வக்கரம் பெற்றிருக்கு. சந்திரன் சஞ்சாரம், அடிவேறு, உஷ்ணம், பேக் பெயின், L4, L5 இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பாராத செலவுகள் வரும், வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து பணம் வரும். அதே மாதிரி ஒரு சில பேர் சேமித்து வச்சுக்கணும்னு புரிஞ்சுக்கணும். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம், பணம்லாம் நல்லா வரும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டரம் பிங்க். ரெண்டு நாள் வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்துமாக கேளுங்க. முடிஞ்சளவுக்கு சண்டை சச்சரவுகள் வேண்டாம். உங்கள் வாழ்க்கை துணையுடைய மைண்டில் வேறு மாதிரி திங்கிங்லாம் வரும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரிஞ்சிடலாமான்லாம் தோணும். அதெல்லாம் இருக்கும். ஒரு சில பேர் வர மாதிரி வக்கரமான ஆட்கள் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் பிங்க். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த அவர்களுக்கு ஆறாம் இடத்துல பொதுவாக குரு வக்கரம் பெற்றிருக்கிறது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன், வயிறு முடிஞ்ச அளவுக்கு இந்த காரம் சாப்பிட்றது தவிர்த்துக்குங்க. அதெல்லாம் மேரிடைம் சம்மந்தப்பட்டது, நேவி சம்மந்தப்பட்டது, கடல் கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் மூலிமா சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுத்தவங்ககிட்ட கடன் திருப்பி கொடுங்க. கடன்னால் ஒரு இஷ்யூ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து மனப்பான்மை கண்டிப்பாக வேணும். லேட்டாக வீட்டுக்கு வருவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரம் பிரவுன். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு கவனமாக இருக்கணும். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய எண்ணங்களில் கண்ட்ரோல் இருக்கணும். மன உறுதி வேண்டும்னு சொல்லுவோம்னா அந்த நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மன உறுதி கண்டிப்பாக வேணும். பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாகவே குரு வக்கரம் பெற்றுக்கிறது, சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு வரும்போது ஆண் குழந்தைடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கோபதாபங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, சில இதெல்லாம் கண்டுக்காமல் விடுறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. முடிஞ்சளவுக்கு ஆவரேஜாக ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. சில பேருக்கு எதிர்பாராத நல்ல ஆஃபர் வரும். சில பேருக்கு நிறைய பெரிய வீடெல்லாம் வாங்குற மாதிரிலாம் வரும். எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக கடத்துவது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரம் பிங்க் நிறம். ரொம்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செஸ்ட்டு, பிரஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். யாரெல்லாம் பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கீங்களோ உங்களுடைய எண்ணங்களை கரெக்டாக வச்சுக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப கவனமாக படிக்கணும். எல்லாம் அரசியல், சோஷியாலஜி, சோஷியல் ஸ்டடீஸ் இதெல்லாம் படிக்கிறீங்களோ அற்புதமாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை, பாரம்பரியமான விஷயங்களை பட்டை கிடப்பு இங்கே படிச்சு மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்துருக்கு. ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகிட்ட முடிஞ்ச அளவுக்கு பக்குவமாக நடந்துக்குங்க. தூக்கமின்மையிலான ஒரு சில பேர் கஷ்டப்படுவீங்க, அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சாரங்க பாணி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரம் ஆரஞ்சு நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் ராகு இருக்காரு, மூன்றாம் இடத்துல குரு வக்கரம், சந்திரன் தொடர்பு. வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். ஒரு சில பேருக்கு இந்த பேக் பெயின் வரும். ஒரு சில பேருக்கு வெர்ரிகோஸ் வெயின் சொல்லுவோம், வர்டிகோன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கோபதாபங்களை அவாய்ட் பண்ணுங்கள். பேச்சில் கவனமாக இருங்க. எண்ணங்களில் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரம் பிங்க் நிறம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ராசி லக்னம் கடகம், ரெண்டாவது விருச்சிகம், மூன்றாவது மீனம். ஓரளவுக்கு பரவாயில்ல, மற்றவங்களுக்குலாம் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக இருக்க எல்லாம் லட்சுமண் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்மந்து. ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.